இன்றைக்கு 63வது பாடம், ரோமர் 6:15-18 ரோமருக்கு எழுதின நிருபம் 6:15-18. ஆனால் நம்ம 15:23 வாசித்து விட்டு இந்த செய்திக்குழாய் கடன் செல்வோம். இந்த செய்திக்கு தலைப்பு என்னென்னா, நீங்கள் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவனுக்கு அடிமைத்தனத்திற்கு போனீங்க. ஸ்லேவ்ஸ் ஆஃப் சின் டு ஸ்லேவ்ஸ் ஆஃப் காட். சரியா? இப்போ 6:15 Romans 15:23 நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செய்தியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும், எந்த ஒரு ஊழியக்காரன் பேரில் இருக்கக்கூடாது. அதுக்காக நாங்கள் அந்த நோட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் சுயமாக கற்றுக்கொள்வதற்கு இது உதவியும் செய்யும். சரியா? வாசிப்போம் ரோமர் 6:15. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்போ ரோமர் 1:23-20 நம்ம எல்லாம் எப்படி பாவிகள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு 3:21-5 முடிவு வரைக்கும் நம்ம எப்படி விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீதிமான்களாக்கப்பட்டதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்ன, நாம் பரிசுத்தமாக வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது தான் இந்த சாங்க்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல் என்கிறத குறித்து தான் இந்த 6:7-8 இதை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 6:10 பார்த்து நம்ம 7:8 முடிக்கிற வரைக்கும் முன்னாடி உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கேள்விகளுக்கு இந்த வருகிற செய்திகளில் உங்களுக்கு விடை கிடைக்கலன்னா நம்ம மறுபடியும் சொல்லுவோன்னு ஆன்லைனில் பார்த்து கொஞ்சம் பேர் 2-3 கேள்வி எழுதியிருக்கிறீங்க. இந்த வருகிற பாடங்களை பார்த்து முடித்ததற்கு பின்போ அந்த கேள்விகளுக்கு நாங்கள் கேள்வி பதிலாக போடுறோம். அப்போ ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இங்கே இருக்கிறவங்களுக்கு, நான் எங்கள் முன்னாடி இருந்து பிரசங்கம் கேட்குறவங்களுக்கு நான் அதான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த மொத்தமாக முடியாத வரைக்கும், ஏன்னா 8:10 நம்ம எப்படி பரிசுத்தமாகுதல் முடிகிறது, எப்படி நிறைவேறுன்னு சொல்கிற வரைக்கும் இந்த மொத்தமாக ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் வைக்கிற மாதிரி தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியான நமக்கு எழுதியிருக்கிறார். அதனால் அந்த இடையில வரக்கூடிய கேள்வியை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போவும் இந்த பாடத்தையும் கேள்வியில் தான் ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால் நமக்கு அவருக்கும் ஆவியானவருக்கும் தெரியும் உங்களுக்கு கேள்வி வரணும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் தெரியும் கேள்வி வரணும். அதனால் 6:1 என்ன ஆரம்பித்தார்? கேள்வியில் தான் ஆரம்பித்தார். அதே மாதிரி 15 என்ன? கேள்வியில் தான் ஆரம்பிப்பார். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கிறோம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் சொல்லுவோம். சரியா? இப்போ என்னென்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ரோமர் 8:44 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. 34வது வசனத்தில் யாரெல்லாம் பாவம் பண்ணுறாங்களோ அவங்க பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறான் சொல்லக்கூடியதா. அப்போ என்னென்னா, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும்
பாவத்தில் பிறந்ததுனால பாவத்திற்கு அடிமைத்தனமாக இருக்கான். அவனுடைய எண்ணங்களில் பாவம், சிந்தையில் பாவம் இருக்கிறதுனால அவன் இருதயத்தில், அவன் வாயில் இருதயத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தையில் பாவம், அவனுடைய செய்கையில் பாவம் வரக்கூடியதாக இருந்தது. இந்த நம்ம இங்கே வாசித்த இந்த 15வது வசனத்திலேருந்து 23வது வசனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். 20வது வசனம் என்ன, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில். அப்போ என்ன, முன்னாடி நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீங்க. அங்கே பயன்படுத்துகிற பதம் நம்ம சபையில் எல்லாருக்கும் தெரியும், டூலோஸ் என்கிற பதம். அப்படின்னா என்ன, அடிமை, வேலைக்காரல்ல, அடிமை. அடிமைக்கு சுயாதீனம் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன, இந்த பாவத்திற்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அந்த பாவத்தினுடைய அடிமையினுடைய முடிவு என்ன, மரணம். அதுவும் இந்த 21வது வசனம் பாருங்களேன், அவைகளின் முடிவே மரணம். 23வது வசனம் என்ன, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ என்ன பண்ணுது, பாவம் இறுதியாக ஒருத்தனை கொலை செய்யக்கூடிய ஒரு காரியமாக மாறுகிறது. அப்போ பாவம் என்பது என்ன, ஒரு பெரிய கடன் சுமை போல, ஒரு பாரம் போல, ஒரு நோய் போல, ஒரு குஷ்டம் போல, ஒரு கொள்ளை நோய் போல, ஒரு விஷம் போல, ஒரு சர்ப்பம் போல நம்மளை வந்து என்ன பண்ணுது, நம்ம என்னெல்லாம் நம்ம மனுஷன் எதெல்லாம் வெறுக்கிறோமோ அதையெல்லாம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு காரியமாக பாவம் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனை வந்து பாதாளத்துக்கு போக வைக்கிறது, ஒருத்தன் வாழ்க்கையை வந்து ஒரு கொலைகாரனாக மாற்றி அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணுறது, இல்லை பெற்றோரு கீழ்படியாமல் போக வைக்கிறது, இல்லை நம்ம பார்த்தா ஐயோ இந்த பிள்ளையும் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி தேவதூதன் போல காணக்கூடிய அந்த சின்ன பிள்ளை வளர்ந்து ஒரு கொடியவனாக, மர்டரராக, ஒரு சீரியல் கில்லராக, இல்லை ஒரு, அதாவது நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனை, ஏன்னா சின்ன பிள்ளையில பார்க்கும்போது அப்படி ஒரு இன்னசென்டாக தெரியக்கூடிய பிள்ளை அப்படி மாத்துறது எது. இல்லை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு சபைக்குள்ள ஒரு பிரிவினையை கொண்டு வர்றது என்ன. இல்லை நீங்கள் வந்து எப்படி சிம்சோன் போல் நான் வந்து கர்த்தருக்கென்று வாழ்வேன்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாலும் டெலைலா போல் உட்காந்து மடியில் போட்டு பாட்டு பாட வைக்கிறது எது, எல்லாமே பாவம் தானே, பாவம் தானே. எல்லாமே எல்லா மனுஷனையும் இப்படி ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு மெல்லிய உணர்வுள்ள இருதயம் இருந்தவனை கொண்டு போய் எப்படி ஒரு மன கடினம் உள்ளவனாக, ஒரு கல்லான இருதயமாக மாற்றி அவனை ஒரு மோசமானவனாக, கொலைகாரனாக, வேசித்தனம் பண்ணுறவனாக, கற்பழிக்கிறவனாக, இப்படி நம்மளால் சொல்ல முடியாத காரியங்களை செய்யக்கூடியவனாக மாற்றுவது என்ன, பாவம்தான். அப்போ என்ன பண்ணுது, பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் பண்ணி அவனோட ஆத்மாவை கெடுத்து அவனை கடைசியாக என்ன கொண்டு போகுது, நரகத்தில் கொண்டு போய் அவனை அழிவில் கொண்டு போய் சார். அப்போ மனுஷனுக்கு இயல்பாகவே என்ன இருக்குது, அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், அவனுக்குள்ள ஒரு தாக்கம், அவனுக்குள்ள ஒரு அழுகை, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை வந்து விடாதா, எனக்கு இதிலிருந்து எப்படியாவது எனக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிராதா அப்படின்னு தேடக்கூடிய காரியம். ஏன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 18வது வசனம், 20வது வசனம், 22வது வசனம் என்ன போடுது, பாவத்திற்கு நீங்கள் விடுதலையாகி, பாவத்திலிருந்து விடுதலையாகி என்று சொல்லக்கூடிய மூன்று முறை சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு. அப்போ என்னென்னா ஒரு மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தரால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு என்ன, அவனுக்கு அவனுடைய பாவங்களிலிருந்து விடுதலை, அந்த பாவத்திற்கு ஒரு மன்னிப்பு, அவன் வந்து அதிலிருந்து விடுதலையாகி அவன் வந்து தேவனுடைய நீதிக்கேற்றபடி தேவ நீதிமானாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய கிருபை வந்து வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா பாவத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய பிடி, பாவத்தினுடைய சர்வாதிகாரம் என்பதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு தேவனுக்கேற்ற மனுஷனாக வரக்கூடியதுங்கிறது வந்து கர்த்தரால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம். அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும்போது 3வது, 4வது, 5வது அதிகாரத்தில் எப்படி ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 6வது அதிகாரத்தில் 1வது என்ன சொல்கிறாரு, அப்படி அவன் நீதிமானாக்கப்பட்டதனால் வரக்கூடிய ரிசல்ட் என்ன, 1வது அவனுடைய வாழ்க்கை
பரிசுத்தமாக வேண்டும். அப்போ இங்கே திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவியானவர் மூலமாக நமக்கு எழுதுறது என்ன, நாம் பரிசுத்தமாகுதல் அடைந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எந்த அளவிற்கு நம்ம வந்து நீதிமானாக்கப்பட்டதை புரிஞ்சோமோ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாகுதலை புரிந்து அதில் நம்ம வளரக்கூடிய மக்களாக மாறுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே என்ன, முதல் 14 வசனங்கள், நம்ம இதுவரை ஒரு முதல் 14 வசனங்களில் 3 செய்திகள் பார்த்துட்டோம். அந்த முதல் 14 வசனங்களில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, நம்ம ஒரு புது மனுஷனாக பிறந்துட்டோம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அதுபோல் நாமும் மரித்தோம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல் நாமும் உயிர்த்தெழுந்தோம். அதனால் இப்போ நம்ம ஒரு புதிய மனிதனுடைய வாழ்க்கை வாழுகிறோம். இந்த புதிய மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து பாவத்தினுடைய பிடியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து நாம் தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாக மாற்றிவிட்டது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இதில் என்னென்னா, இங்கே 15 வசனத்திலேருந்து 23 வசனம் வரைக்கும் அங்கே எப்படி ஒரு புதுசாக பிறந்தீங்க அப்படிங்கிற ஒரு அனாலஜி இல்லை அப்படி ஒரு ஓமானம் இல்லை அப்படி ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்தாரு. இப்போ என்ன பண்ண போகிறாருனா, இங்கே வந்து 15 23 வசனம் வரைக்கும் அதே கருத்தை வேறு ஒரு கோணத்தில், அதாவது எப்படி ரெண்டு எஜமான், அந்த ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் எப்படி இது பண்ண முடியும், யாராவது ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதா. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட மரிச்சிங்க, உயிர்த்தெழுந்தீங்க, இப்போ ஒரு புது வாழ்க்கை வாழ்கிறீங்க, இப்போது நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க, பாவம் வந்து உங்கள் எஜமான் கிடையாது, இப்போ உங்களை என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்குன்னு வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் கர்த்தருக்கு அடிமைகளாக மாறிவிட்டீங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மனுஷனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, அவனுக்கும் அந்த பாவத்திற்கும் உள்ள உறவு மாறிவிடுகிறது. முன்ன மாதிரி கிடையாது. ஒரு பாவியாக இருக்கும்போது அவன் பாவத்தோடு இருந்த உறவுக்கும், அந்த பாவியான மனுஷன் விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவனுக்கும் அந்த பாவத்திற்கும் உள்ள உறவு மாறி போகிறது. காரணம், இப்போ அவனுக்கு இருக்கிறது புதிய எஜமான். அப்போ இதனால் இந்த இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இப்போ புதிதாக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் புதிதாக்கப்பட்ட மனுஷன் அவன் வந்து என்ன பண்ண முடியாது, அவன் முந்தி வாழ்ந்த வாழ்க்கை போல வாழ முடியாது. என்ன காரணம் என்ன, அவனுக்கும் பாவத்திற்கும் இருந்த உறவு மாறி போச்சு. ஏன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து மரித்தோம், இப்போ நம்ம உயிர்த்தெழுந்துட்டோம், இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு புதிய எஜமானன். அதனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம முந்தி வாழ்ந்தது போல, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் வாழ்ந்தது போல, ரட்சிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷன் வாழவே முடியவே முடியாது. அப்படி சொல்லும்போது தான் இங்கே வரும்போது என்ன சொல்கிறாரு, இதை சொன்ன உடனே அங்கே கேட்குறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதனால தான் என்ன கேட்குறாரு, இதனால் என்ன, இப்போ இதெல்லாம் மறந்து உது பண்ணிட்டீங்க, அப்போ இதனால் என்ன, என்ன, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா. இப்போ என்னாகும், யாரெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அதில் வாழுகிற லீகலிஸ்டிக்குன்னு சொல்கிற மக்களுக்கு இப்போ என்ன வந்துடுது, அப்போ கிருபங்கிறது அவங்க மக்களை சும்மா ஓட விட்டு அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக மாற்றிடும். ஏன்னா இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், யூத குல மக்கள் அவர்கள் எப்படியாவது தாங்கள் எதையாவது செய்து தேவனோடு இசைந்து வாழ்ந்து விட வேண்டும், நான் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளவங்களாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியத்தை செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் செய்த நன்மையான காரியங்கள் என்ன, அழுக்கான கந்தலான துணிங்கிறத நம்ம தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்போ இங்கே இந்த நம் ரட்சிப்பு என்பது ஒரு இலவசமாய் தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு, யாருக்கு, தகுதி இல்லாத பாவிகளுக்கு தேவன் கொடுத்தது. இதை சொல்லும்போது அவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பா, நாங்கள் காலங்காலமாக இவ்வளவு காரியங்கள் சொல்கிறோம்,
இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீ வந்து என்ன சொல்கிற, ஒன்றுமே செய்ய வேணாம், நீ விசுவாசிச்சா போதுன்னு சொல்லி சொல்கிற. அப்போ இது எப்படி இருக்குது? ஒரு நியாயப்பிரமாணமும் தேவையில்லை, நீ என்ன வேணாலும் பாவம் பண்ணலாம், நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறத போல இருக்குன்னு சொல்லி பவுலை அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அக்யூஸ் பண்ணக்கூடியதான். ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா உன்னுடைய ரட்சிப்பு கிருபையினால தான், நீ அந்த கிருபை அந்த அந்த ரட்சிப்பு பெறுவதற்கு நீ ஒன்றுமே பண்ணலை, நம்ம யாருமே எதுவுமே பண்ணலை, நம்ம பண்ணதெல்லாம் அவர் மேலே வைத்த விசுவாசம்தான். நம்ம வந்து யூதகுல மக்கள் மாதிரி ஒரு பிரமாணங்களை கடைப்பிடிச்சோ இல்லை சட்டத்திட்டங்களை கடைப்பிடிச்சோ இல்லை பழிகளை கடைப்பிடிச்சோ நம்ம வந்து கர்த்தர்கிட்ட வரலை, நம்ம எல்லாருமே கிருபையினால் வந்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து இதை சொல்லும்போது, அப்புடின்னா நாங்கள் பிரமாணத்தை கடைபிடிக்க வேணாமா, நாங்கள் பழி செலுத்த வேணாமா, நாங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேணாமா? அப்போ நீ சொல்கிறத பார்த்தா இது எவனுமே ஒரு சட்டத்திட்டமே தேவையில்லை, எந்த பிரமாணமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு அவங்கள பூரா நீ கலட்டி விடுற மாதிரி ஆயிருமே. ஐயோ பவுலே, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதா? இன்றைக்கு இதே நம்மளும் கிருபையை தான் போதிக்கிறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் போலி கிருபையை போதிக்கிறாங்க. அவங்க தான் இந்த லீகலிஸ்ட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கிருபையை போதிக்கிறது போல இருக்கும், ஆனால் அந்த கிருபையை போதிச்சவங்களை என்ன சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம். கிடையவே கிடையாது. பவுலை மாதிரி கிருபையை போதிச்சவங்க ஒருத்தருமே கிடையாது. 4:1 என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே. அப்போ என்ன, ஒரு கிருபையினால் விடுதலை பெற்ற பாவத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், அவன் முழுமையான ஒரு பூரணம் பெற்றவனாக மாறி வாழ வேண்டிய ஒரு கடமை. ஏன்னா இப்போ யூதகுல மக்கள் பற்றியில் பவுல் சொல்லும்போது என்ன நடந்திருக்கும் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏன்னா அவங்க வந்து எல்லா காரியங்களையும் அவ்வளவு நெருக்கமாக, அவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமாக கடைப்பிடிச்சாங்க. ஒரு ஓய்வு நாளாக இருக்கட்டும், இல்லை பழி செலுத்துகிற காரியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கடைப்பிடிச்சாங்க. இப்போ பவுல் வந்து என்ன சொல்கிறாரு, தேவ ஆவியானவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, நீ விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர்களால் என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலரை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பவுல் எங்கெல்லாம் போனாரோ அங்கே பின்னாடியே போய், கலாத்திய சபைகளில் போகிறாங்கல்ல, போய் அவர் அங்கே பிரசங்கம் பண்ணி முடிச்சு என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி, இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிற, ஆனால் என்ன பண்ணு, நீ விருத்த சேதனம் பண்ணிடு, அதெல்லாம் சரிப்பா, ஆனால் நீ என்ன பண்ணு, மோசேயினுடைய பிரமாணத்தை கடைப்பிடி, அதெல்லாம் சரி, நீ இதையும் சேர்த்து செய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் பின்னாடியே வர்றாங்க. அதனால தான் கலாத்திய பகுதியில் கடிதம் எழுதும்போது யார் உங்களை, ஹூ பீவிச்சுன்னு கேட்குறாரு, யார் உங்களை இப்படி பண்ணது, உங்களை இவ்வளவு இதாக வந்து உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருச்சான்னு கேட்குறாரு. தமிழில் சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும், சரியான மொழிபெயர்ப்புனா. நீங்கள் எப்படி கிருபையில் தொடங்கின நீங்கள் இப்போ எப்படி பிரமாணங்களுக்குள்ளே போகிறீங்க? அதனால தான் சொல்லும் என்ன சொல்கிறாரு, நாங்களாக சரி இல்லை பரத்துலேருந்து ஒரு தேவதூதனாக வந்தாலும் எப்படி இப்படி வேறு நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு சுவிசேஷத்தை யாராவது வந்து பிரசங்கித்தா அவன் சபிக்கப்பட்டவனேன்னு சொல்லக்கூடியதா, டபுள் கண்டம்னேஷன், டபுள் டேமினேஷன் என்று சொல்லக்கூடியதா, இரட்டிப்பான சாபம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அங்கே சொல்கிறாரு. ஏன்னா அந்த கிருபை என்பது வந்து என்ன வருது, அவங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த உண்மையான கிருபையை போதிக்கும்போது இந்த போலி கிருபையை போதிக்கிறவங்க, அது மாத்திரமில்ல இந்த லீகலிஸ்ட்ன்னு சொல்கிறவங்க, இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா உண்மையான கிருபையை புரிஞ்சு கொண்டாதான் இது புரியும். அதனால தான் இங்கே ஆரம்பிக்கும் போது, இந்த செக்ஷனை ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாரு, இதனால் என்ன சொல்லிட்டு, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. என்ன, நீங்கள் வந்து முதல்ல நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றீங்க, இப்போ நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணாமா? ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவர் சொல்கிற வார்த்தையை பார்க்கும்போது அப்போ என்ன சொல்லுது, இது வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து சால்வேஷன், உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஒன்றுமே செய்யலை, இது கர்த்தர்ட்டிருந்து வந்தது, அப்போ நீங்கள் வந்து பாவம் பண்ணலாமா? கூடாதே. இது கூடவே கூடாதே.
இந்த வார்த்தையை நீ கேட்கும் போதே பாவம் செய்யலான்னு கேட்டேன்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படலை, நீ கிறிஸ்தவனே இல்லைன்னு அர்த்தம். எப்படி நீ எப்படி வேணாலும் வாழுன்னு சொல்லி சொன்னான்னா அவன் ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ கிருபைக்கு கீழ்பட்டு பாவம் செய்யக்கூடாதே. நீங்கள் அதை சொல்லும்போது அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன், என்ன ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிகிற ஒரு காரியம் சொல்கிறார். 16 வசனம் பாருங்கள், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. இது என்ன, இது எல்லாராலையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். இது இதை வந்து உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அங்கே நடைமுறையில் எல்லாருக்கும் உள்ளது. இட்ஸ் என் செல்ஃப் எவிடென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதிலே அதனுடைய பதில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் அங்கே சொல்கிறார். ஏன்னா ஒரு ஒரு அடிமை என்பவன் யாருக்கு, ஒரு முதலாளிக்கு வந்து கையெழுத்து போட்டு அவருக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான்னா அவன் வாழ்க்கை முழுவதும் அவர் ஒருத்தருக்கு தான் அடிமையாக இருப்பான். இந்த அடிமையாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவன் சுயமாக தெரிந்தெடுத்து நான் வந்து இவருக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நான் இவர்கிட்ட போய் அடிமையாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ இங்கே பாருங்கள், 16 வசனம் மறுபடியும் பாருங்கள், ரெண்டு காரியத்தை சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல். என்ன சொல்கிறாரு, ரெண்டு முதலாளி சொல்கிறார். ஒன்று வந்து என்ன சொல்கிறாரு, பாவம். இன்னொன்று என்னது, கீழ்ப்படிதல். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும், சரியா, ஒன்று வந்து பாவம், இன்னொன்று கீழ்ப்படிதல், சின் அண்ட் ஒபீடியன்ஸ். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், பாவம் வந்து எப்பயுமே கீழ்ப்படியாமை. அப்போ ரெண்டு முதலாளி யாருன்னா, ஒன்று கீழ்ப்படுகிறது, இன்னொன்று கீழ்ப்படியாமை. பாவம் கீழ், சின் அண்ட் ஒபீடியன்ஸ், இல்லைன்னா ஒபீடியன்ஸ் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸ், அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும். அப்போ என்ன, நம்ம வந்து இது கீழ்ப்படுகிறோமா இல்லையா, நம்முடைய முதலாளிக்கு கீழ்ப்படுகிறோம், ஒரு அடிமை அதனுடைய முதலாளி கீழ்ப்படுகிறான். இப்போ இங்கே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவங்க வந்து கீழ்ப்படிதலாக தங்களை ஒப்பு கொடுக்கறது. ஒரு நிமிஷம் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்வதுக்கு ஒரு அதிகாரம் பின்னாடி, ரோமர் 5 அதிகாரத்தில் 17 வசனத்தில் பாருங்கள், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ என்ன, இங்கே கீழ்ப்படிதல், ஒருத்தர் கீழ்ப்படியாமல் இன்னொருத்தருடைய கீழ்ப்படிதல். அப்போ என்ன, ஒன்று நீங்கள் வந்து பாவத்துக்கு கீழ்ப்படுவீங்க, இல்லைன்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவீங்க. இப்போ ரெண்டு தான், ஒன்று கீழ்ப்படிதல், இல்லை கீழ்ப்படியாமை, நடுவில் இல்லை, மிடில் கிரவுண்டு கிடையாது. இங்கே ஒன்று கீழ்ப்படியர், இல்லை கீழ்ப்படியாமை, ரெண்டு தான். அப்போ நீங்கள் வந்து ஒன்று பாவத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்க, இல்லை பாவத்தை நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க, இல்லை பாவத்துக்கு ஊழியம் செய்வீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக. அப்போ என்ன, இதை எப்படி எடுத்துக்கலாம், ஒன்று நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவீங்க, இல்லைன்னா தேவனுக்கு எதிராக கீழ்ப்படியாக போவீங்க, அவ்வளோதான். எல்லா கீழ்ப்படிதல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அது தேவனுக்கு கீழ்ப்படிதல், நீங்கள் பாவத்துக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா அது தேவனுக்கு கீழ்ப்படியாமை. அப்போ கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை என்று சொல்லக்கூடியதாக இரண்டே இரண்டு எஜமானன் தான். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது, யாரோ ஒரு எஜமானுக்கு தான் வேலை செய்ய முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அடிமையாக இருக்கிறவன் அவன் சுயமாக தெரிவு செஞ்சு ஒரு காரியம் செய்யவே முடியாது, அவனுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கீழ்ப்படியணும். அப்போ ஒரு அடிமை ஒருத்தனுக்கு கீழ்ப்படியும் போது அவன் வந்து அவனுடைய முதலாளிக்கு தான் கீழ்ப்படிவான், வர்றவன் போகிறவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். யாராவது ஒருத்தவங்க வந்து கதவை திறன் சொன்னால் வாட்ச்மேன் திறக்க மாட்டான், ஏன்னா அவங்க முதலாளி சொன்னால் தான் திறப்பான். எப்போ திறப்பான் வாட்ச்மேனு, லஞ்சம் வாங்கினா திறப்பான். தன்னுடைய முதலாளிக்கு கீழ்ப்படிஞ்சான்னா அவன் என்ன பண்ணுவான், கதவை திறக்க மாட்டான். ஆனால் எப்போ லஞ்சம் வாங்கினானோ அப்போ முதலாளி கீழ்ப்படியாமல் வந்துடுது. இதே மாதிரி தான் பாவம்,
எப்போ வந்து நீங்கள் வந்து கர்த்தருக்கு கீழ்படுகிறீங்களோ அப்போ நீங்கள் கர்த்தருக்கு கீழ்படுவீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து பாவத்துக்கு கீழ்படியக்கூடியங்களா. அதனால தான் மத்திய 6:24 கர்த்தர் சொல்லும்போது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. எப்படி ரெண்டு எஜமானுக்கு ஒருத்தனால் ஊழியம் செய்யவே முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. அப்போ என்ன, ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், இல்லைன்னா பாவத்துக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். ஒன்று நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும், இல்லைன்னா நீங்கள் பாவத்துக்கு கீழ்ப்படிவீங்க, அது வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டே ரெண்டு கேட்டகரியாக மாறிடும், ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படிதல், இன்னொன்று தேவனுக்கு கீழ்ப்படியாமை. அவ்வளோதான், இந்த ரெண்டே ரெண்டு எஜமான் தான். இந்த ரெண்டு எஜமானை தான் வந்து ஆண்டவர் இங்கே அழகாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்கிறார். அப்போ என்னென்னா, இந்த கீழ்ப்படிதல் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வரும்போது இங்கே வந்து அவர் சொல்லும்போது ஒரு அடிமைத்தனத்தை எடுத்து சொல்கிறாரு. இந்த அடிமைத்தனத்தை எடுத்து சொல்லும்போது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அவன் என்ன சொல்கிறான், பிதாவாகிய தேவனுக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கீழ்ப்படியக்கூடியதான். நல்ல கவனிங்க, ஏன்னா இந்த கிருபைக்கு எதிரான ஒரு காரியம் என்னென்னா, எங்கேயுமே ரட்சிப்புக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை கிறிஸ்தவ ரட்சிப்பே கிடையாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் ஆகணும்னா நீங்கள் ஒரு கான்சியஸாக உங்கள் உள்ளுணர்வில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இவர்தான் என்னுடைய ஆண்டவர், இவர் என்னை ஆளுகிறவர், அவருக்கு நான் என்னை மனப்பூர்வமாய் நான் கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். லார்ட் ஜீசஸ்னா என்ன, என்னை ஆளுகிற தேவனே, என்னுடைய கடவுள், என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர், இவர்தான் என்னுடைய எஜமானன் என்று சொல்லி ஒரு மனுஷன் கீழ்ப்படிதலோட அறிக்கை பண்ணும்போது தான் அவனுக்கு ரட்சிப்பே உண்டாகிறது. அப்போ ரட்சிப்பு வருவதற்கே ஒரு மனுஷனுடைய சுயமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சப்மிஷன், ஒரு கீழ்ப்படிதல், ஒரு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியம் வரும்போது தான் அங்கே ரட்சிப்பே உண்டாகிறது. அப்போ ரட்சிப்பு வருவதற்கே முதலாவது அவசியம் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் என்னன்னா, நம்ம நான் என்னை ஆளட்டும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இன்றைக்கு நம்ம கேட்கிற சுவிசேஷங்கள், நம்ம கேட்கிற பிரசங்கங்கள் மாறாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பிரச்சனை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை வாருன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை வேலைக்காரனாய் உபயோகப்படுத்துகிறவங்க அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு உண்மையான தேவன் யார், என்னை ஆளுகிறவர் யார், அவர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லவர், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா உங்களுடைய ரட்சிப்புக்கு முதலாவது உங்களுடைய சப்மிஷன் வேணும். அப்போ என்ன, வேற எந்த ஒரு நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட வரும்போது நீர் என்னுடைய ரட்சகர், நீர் என்னுடைய தேவன், ஐ சரண்டர் எவ்ரி திங் டு யூ லார்ட், ஆம் நான் என்னை முற்றும் முழுவதுமாய் சரணாகதி அடைகிறேன் என்று சொல்லாத போது உங்களுக்கு ரட்சிப்புள்ள இந்த டேர்மில் தான் நீங்கள் வர முடியும். அப்போ நீங்கள் வரும்போது என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் உமக்கு அடிமையாயிருந்து என் ஜீவ காலம் முழுவதும் நான் உங்களோட இருப்பேன்னு சொல்லி சொல்லக்கூடிய அறிக்கை தான் உங்களை முதல்ல கிறிஸ்தவனாகவே மாற்றுகிறது. இப்போ மறுபடியும் இந்த 16 பாருங்க போறங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எது நீங்க சுயமாக தெரிந்து நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. இப்போ நீங்கள் யோசிங்க, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற மனுஷனை எங்கே கொண்டு போய் சேர்க்கும், மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அதே இது கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்குறவனுடைய முடிவு எங்கே கொண்டு போய் சேர்க்கும், நித்திய ஜீவனில் கொண்டு போய் கொடுக்கும். இப்போ இப்படி யோசிங்க, பாவம் என்ன செய்யும், பாவம் இன்னொரு பாவத்தை உண்டாக்கும், அது அதுக்கு பாவத்தை உண்டாக்கும். எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது தாய் போய் மீதியெல்லாம் அது போட்ட குட்டி, எப்படி அதுதான் முதல்ல சொன்னது தாய் போய் பிரதர், அதெல்லாம் கீழே போட்டு அது போட்ட வரிசையாக போட்ட குட்டின்னு, அந்த மாதிரி பாவம் பாவத்தை தான் குட்டி போடும்.
அது எங்கே போகும்? பாவம் கடைசியில் கொண்டு போய் மரணத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிதல் பண்ணி பண்ணி பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய கீழ்ப்படிய முதல்ல அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுறீங்க, இறுதியில் நித்திய வாழ்வை பெறக்கூடிய ஒரு மக்களாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா. அப்போ என்னென்னா, பாவத்துக்கு அடிமையாக இருந்து நீங்கள் வந்து பாவமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேச்சரு. இப்போ என்னென்னா, இங்கே ஏன்னா முதல் 14 வசனத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார், இப்போ நீங்கள் ஒரு புது மனுஷன், இந்த புது மனுஷனுக்குள்ள ஒரு புதிய தன்மையும் போடுறார். என்ன? கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு தன்மையை போடுறார். ஏன்னா இது நம்ம மட்டும் பண்ணுறதில்ல, ஏன்னா இது நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து, நான் பழைய மனுஷனாக இருக்கும்போது நான் தேவனுக்கு எதிராக இருக்கிறவனாக இருக்கிறேன், இப்போ நான் புது மனுஷனாக பிறந்துறேன், இந்த புது மனுஷனுக்குள்ள அந்த ஒரு புதிய தன்மையை போடுறாரு. இப்போ நான் வந்து அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, எத்திக்கல் ஒபீடியன்ஸ் அஸ் வெல் அஸ் வில்லிங் ஒபீடியன்ஸ். அதாவது நான் வந்து ஒரு இந்த நடைமுறையில் இந்த காரியங்களில் நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி நான் பயந்து பயந்து கீழ்ப்படுகிற ஒன்று, ஆனால் சுயமாக நான் தெரிந்து கொண்டு கீழ்ப்படிவது ஒன்று. இப்போ எபேசியர் 2வது அதிகாரத்தில் நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொல்லி 6வது 7வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உங்கள் கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி முடிச்சுட்டு அதிலே 10வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ என்ன, என்னுடைய ரட்சிப்பு எதில் கொண்டு போய் சேர்க்குது? நற்கிரியைகளை கொண்டு போய் சேர்க்குது. அதில் மாறுபாடான கருத்தே கிடையவே கிடையாது. அதனால தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரோமர் 6வது அதிகாரத்தில் இங்கே அவங்க பவுல் சொல்கிறத நிறையா பேர் புரிஞ்சு கொள்ளாததுனால அவங்க வந்து இதை பண்ணல. அதனால தான் நான் சொல்லும்போது சொன்னேன், எத்திக்கல் ஒபீடியன்ஸ் மாத்திரம் இல்லை, எத்திக்கல் பைண்டிங் மாத்திரம் கிடையாது, என்னுடைய மாரல் கான்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அறநெறியான இது மாத்திரம் கிடையாது. இது என்னென்னா, எனக்குள்ள ஒரு புதிய நேச்சர், ஒரு புதிய தன்மை, ஒரு புதிய காரியத்தை உருவாக்குறாரு. அது என்ன பண்ணுது? அதை கீழ்ப்படிதலை எனக்குள்ள உண்டாக்குது. அப்போ உடனே நீங்கள் கேட்பீங்க, அண்ணே அப்போ மறுரூபமாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துனால் கழுவப்பட்ட ஒரு புதிதாக்கப்பட்ட மனுஷன் எல்லாருமே கீழ்ப்படியக்கூடிய தன்மையை பெற்றிருக்கானா? ஆமாம், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே, புதிதாக பிறந்த எல்லாருமே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டவங்க. அதனால தான் இந்த முதல் 14 வசனங்களில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ ஒரு புது மனுஷன், நீ பாவத்துக்கு மரிச்சிட்ட, நீ ஏற்கனவே மரிச்சிட்ட, இப்போ நீ உயிரோட வெளியே வந்தது கிறிஸ்துவோட வாழ்க்கை, நீ வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவோட வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதாக சொல்கிறாரு. அங்கே சொல்லும்போது என்ன சொன்னார், முதல் 14 வசனங்களில் மரணம் உயிர் தழுதல். இப்போ நம்ம 15-23 உள்ள வசனங்கள் எங்கே பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, பாவத்துக்கு அடிமை, நீதிக்கு அடிமை. 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் 5 வசனங்களில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு கல்யாணத்தில் ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும்போது மரிச்சு போகிறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது, அங்கே வந்து ஒரு மேரேஜ் அனாலஜி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா, பவுல் திரும்ப 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 கீழ்ப்படிதலுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவர் கிருபையும் சொல்லும்போது, கிருபையில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு புதிய தன்மை கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது என்று சொல்லக்கூடியதாக. கொலோசேயர் 1:21 பார்த்தீங்கன்னா, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களால் அப்படியாகும். என்ன, தேவன் நம்மளை எப்படி உள்ளவங்களா மாத்துறதுக்கு, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்துவதற்காக. அப்போ என்ன கொண்டு வர்றாரு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும்போது கீழ்ப்படிதல் என்பது ஒரு நிச்சயம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கை முழுவதும் அவனுடைய தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு நிச்சயமான காரியம். அப்போ உடனே நீங்கள் கேட்கலாம், அண்ணே
கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், கீழ்ப்படிவாங்கன்றீங்க, அதுக்கு ஒரு புதிய தன்மையை போட்டிருக்காங்க. அப்போ அவங்க இப்போ பாவமே பண்ண மாட்டாங்களா? பாவம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் பாவம் என்பது எப்பொழுதுமே இருக்காது. பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டாங்க. அது மாத்திரமில்ல, பாவம் அவர்களை ஆட்கொள்ளாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க. ஆனால் இப்போ ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து ஹேபிச்சுவலாக எப்போ பாரு பாவம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் கிறிஸ்தவன் சொன்னேன்னா அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்னா சிலர் அப்படி சொல்கிறதுனால தான் இது ஒரு ரட்சிக்கப்பட்டவரே இப்படி பண்ணுறாரு. கிடையாது, அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அப்படி செய்யவே மாட்டான். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும். ஏன்னா ஒரு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்க நவமான பாஷை பேசுகிறாங்க, ஆவியின் வரங்களை பெற்றிருக்காங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குனே. உண்டு, அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்னா ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிசாசை ஓட்டுறான், ஏசு கிறிஸ்து நாமத்தினால் அற்புதம் பண்ணுறான், ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிரசங்கம் பண்ணுறான். அதுக்கு ஏசு கிறிஸ்து சம்பந்தம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னால் மற்ற ஏழாவது உங்களை ஒரு காலம் அறியேன், எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ உங்கள் பேரை சொல்லி ஊரில் கடன் வாங்குறான்ல நிறைய பேர், ஃப்ராடுக்காரன் வேணால் ஃபோன் பண்ணி உங்கள் அட்ரஸ்லாம் வாங்கி உடனே ஒரு கார்டு கிரெடிட் கார்டு வாங்கிறான், இல்லை எதாவது பண்ணிடறான், என்ன எவ்வளோ பேர் பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர். யோவான் தன் நிருபத்தில் ரொம்ப அழகாக எழுதுறாரு. ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன், நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின் படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். எப்படி இருளில் நான் அவர் கூட இருக்கேன்னு சொல்லி இருட்டில் நடந்தா அப்போ என்ன? கீழ்ப்படியாத வாழ்க்கை வாழ்ந்தா. அது அடுத்து 2வது அதிகாரம் வாங்க 4வது வசனம் பாருங்கள், ஒன்றியோ வாங்க 2:4 பாருங்கள், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். எப்படி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கை கொள்ளுகிறவனை கீழ்ப்படிந்து நடக்காதவன் என்னவா இருக்கான்? பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்கு சத்தியம் இல்லை, அவனுக்குள் சத்தியம் இல்லை. 3வது அதிகாரம் வாங்க 1 யோவான் 3:9 பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப என்ன, திரும்ப திரும்ப நீ கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக அப்போஸ்தலன் பவுலாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், பேதுரு எழுதுகிறார். பேதுரு தன்னு 2 பேதுரு 2:19 பாருங்கள், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானோ. அப்போ என்ன, நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ரோமர் 7வது அதிகாரத்தை சொல்லுவார்ல, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்கிறேன், செய்யணும்னு நினைக்கிறத செய்யாமல் விட்டுறேன், ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறார். அப்போ இங்கே சொல்லும்போது இந்த சாப்டரில் எதுக்கு ஒரு மனுஷன் வந்து, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவத்தில், கிருபையில் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கிருபையில் நிற்கிறவன் தொடர்ந்து பாவத்தில் இருக்க மாட்டாங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறார். ஒன்று வந்து அவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுட்டான், ஏன்னா அவன் மறைஞ்சு உயிர் தெழுந்தபோது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டான். ரெண்டாவது, அவனுக்கு இப்போ ஒரு புதிய முதலாளி இருக்கார். இந்த அடிமைக்கு ஒரு புதிய முதலாளி இருக்கிறாரு, அதனால் அவனால் பண்ண முடியாது. இப்போ 16வது வசனத்தில் இதை ரொம்ப ஆப்வியஸ் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 17-22 வரைக்கும் பவுல் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறார். எப்போவுமே அவர் கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லும்போது அவரே வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி சொல்லி அதுக்கு வந்து என்னென்ன அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 23வது வசனத்தில் கர்த்தத்துவம் மாதிரி ஒரு அப்சல்யூட்டாக ஒன்றை கொடுத்துறாரு. இப்போ என்னென்னா, இதிலிருந்து நமக்கு வந்து ஒன்று வந்து நீங்கள் பாவத்துக்கு அடிமை இல்லை நீதிக்கு அடிமை, சரியா? இதிலிருந்து 3 காரியம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 1 காரியம் தான் பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் 2 காரியம் பார்ப்போம். முதலாவது நம்மளுடைய இடம், பொசிஷன், நம்மளுடைய இருக்கக்கூடிய இடம் என்ன. ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய காரியம். மூணாவது அது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். சரி, நம்ம இருக்கக்கூடிய இடம் 17-18 வசனம், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்போ
பதினேழாம் வசனத்துலேயும் பதினெட்டாம் வசனத்துலேயும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கிறீங்க, பதினெட்டாம் வசனத்தில் நீதிக்கு அடிமையாக இருக்கிறீங்க. சரியா, இந்த கான்ட்ராஸ்ட்டை சொல்கிறார். முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவனுக்கு ஸ்தோத்திரன்றாரு, காட் பி க்ளோரிஃபைட் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எப்போவுமே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதுக்குனாலும் ஒரு மனுஷன், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எதுக்கு நன்றி சொல்ல முடியும்னா, அவனுடைய ரட்சிப்புக்கு மூல காரணம் யார், கர்த்தர் தான். ஏன்னா ஒரு மனுஷனுடைய படிப்போ இல்லை ஒரு மனுஷனுடைய தகுதியோ இல்லை அவனுடைய அனுபவமோ இல்லை அவனுடைய பணமோ அவனுடைய பொருளாதாரமோ இல்லை அவன் பண்ண பெரிய ஒரு தர்க்கமோ இல்லை அவன் பண்ண ஒரு பெரிய ரிசர்ச்சோ இல்லை எதுவுமே அவனை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கல, கூப்பிட்டு சேர்க்கல. ஏன்னா யோவான் 6:44 வசனம் சொல்லும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருத்தனை என்கிட்ட வரமாட்டான். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அப்போ அவர் இழுக்காமல் ஒருத்தருமே வரவே முடியாது. அதே மாதிரி ரோமர் 1:8 வசனம் சொல்லும்போது, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன, முதல்ல நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் என்ன, அவர் தான் ஒரு பாவியாகிய பாதாளம் போய் கொண்டு இருக்கிற மனுஷனை அவர் ஒருத்தரால் தான் ஒரு நித்திய வாழ்வை கொடுக்க முடிஞ்சது, அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாருங்கள், முன்னே 14:17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். அப்போ நீங்கள் முன்னாடி என்ன இருந்தீங்க, எல்லா மனுஷனும் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தான். எங்கள் முதல் ஆரம்பத்திலிருந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே என்னவாக இருந்தது, நம்ம பாவமான மனுஷனாக இருந்து பாவமாக தான் பிறந்தோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் பாவமான மனுஷன். அண்ணே எப்படின்னே உங்கள் அம்மா பாருங்கள், அவங்க அம்மாவோட அம்மா பாருங்கள், அப்படி பாருங்கள், அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா போயிடுவீங்க. முதலாவது பேரண்ட் ஆடம் அண்ட் ஏவாள் வரைக்கும் போய் சேர்ந்துருவீங்க. எல்லாம் வந்து கீழ்ப்படியாமல் பாவத்தில் போய் சேர்ந்துருவோம். அதனால் எந்த ஒரு மனுஷனும், அது ஆணோ பெண்ணோ, அந்த பூமியில் பிறந்த எல்லாருமே பாவத்தில் தான் பிறக்கிறோம். ரோமர் 3:10 பாருங்கள், ரொம்ப தெளிவாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பில் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்திருக்க தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்க. எல்லாமே கண், கால், கை, மூக்கு, இருதயம், வாய் எல்லாமே என்ன, மொத்தமே மனுஷன் வந்து என்ன, நீதிமானே கிடையாது, அவங்ககிட்ட எந்த ஒரு காரியம் கிடையாது, ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான். அப்போ ஒரு மனுஷனை வந்து விடுதலை உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா அப்படி பார்க்கவே முடியாது. ஏன்னா ரட்சிக்கப்படாத மனுஷன் எவனுமே வந்து ஒரு விடுதலையானவனே கிடையாது. ஆனால் நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க, ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு, கிடையவே கிடையாது. நீங்கள் அவங்க வந்து அந்த பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அவங்க நினைப்பாங்க நான் ஃப்ரீன்னு, ஆனால் அவங்க வந்து பாவத்துக்கு அடிமைத்தனத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே. என்ன, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே. என்ன, வெளியரங்கமாக இல்லை, கீழ்ப்படிதல் வெளியரங்கமான கீழ்ப்படிதல் இல்லை, முதல்ல உள்ளுக்குள்ள மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததுனால தான் வெளியரங்கமான கீழ்ப்படிதல் உண்டாச்சு. நீங்கள் ஒரு சில நேரத்தில் பிள்ளைகளை திருத்தும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், உட்காருன்னு சொன்னால் உட்காருவான் ஆனால் உள்ளுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்பான். எப்படி உட்காருனா உட்காருவான், அவனை பார்த்தா தெரியும் உள்ளுக்குள்ளே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நல்லா நமக்கு கேட்கும், மைண்ட் வாய்ஸ் நல்லா கேட்கும். அப்போ என்னென்னா உள்ளுக்குள்ளே, இது வந்து உள்ளுக்குள்ளே வெளியரங்கமானதில், முதல்ல உள்ளுக்குள்ளே. ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அதனால் நான் ஒவ்வொரு முறையும் ஞானஸ்தானம் ஆராதனையில் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஞானஸ்தானம் உங்களை ரட்சிக்கவில்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, சபைக்கு வர்றதுனால, காணிக்க கொடுக்கறதுனால, பாட்டு பாடுறதுனால, மியூசிக் போடுறதுனால, பிரசங்கம் பண்ணுறதுனால, நான் சர்ச்சை கூட்டுறதுனால, நான் சேர போடுறதுனால, டீயை போடுறதுனால, எதுனாலையும் கிடையாது.
வெளியரங்கமாக உள்ளுக்குள்ளே முதல்ல மனப்பூர்வமாக என்ன அவங்க இருதயத்தில் அவங்க எங்கே மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே இந்த கிருபையை பற்றி போதிக்கிறவங்க அதேகமாக அதிகமாக எடுத்து உபயோகப்படுத்துகிற அதிகாரம் ரோமர் 6வது அதிகாரம் இதில் இத்தனை கீழ்ப்படிதல் இருக்குது. ஆனால் அதை பேச மாட்டாங்க. கீழ்ப்படிதல் அவ்வளோ இருக்குது. நீ மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே என்னத்துக்கு கீழ்ப்படிந்தீங்க? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு. ஏன்னா உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களா, இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள் என்று சொல்லக்கூடியதா. இது சொல்கிறதுக்கு என்ன அந்த கிரேக்க மொழி பதம் என்னென்னா டூபாஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். நம்ம நிறைய கிரேக்க மொழி கற்றுக்கிட்டோம், என்ன நிறைய வார்த்தைகள். இப்போ சர்வசாதாரண நம்ம சர்ச்சில் டூலோஸு ஹுப்பரேட்டஸ்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம உபயோகப்பட்டு கற்றுக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தூப்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதம். இது புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய ஒரு 16 முறை இருக்குது. இதுக்கு என்னென்னா மோல்டு, அதாவது ஒரு கட், ஒரு அலுமினியத்திலேயோ இல்லை மெட்டல்லையோ இல்லை ஒரு கட்டையிலையோ செய்யக்கூடிய ஒரு மோல்டு. இந்த மோல்டு என்ன பண்ணுதுன்னா நீங்கள் அதுக்குள்ளே என்னத்தை ஊற்றுறீங்களோ அதனுடைய அளவு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி அளவாக மாறிடும். இல்லை நீங்கள் எதை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறக்கூடியது தான் மோல்டு, சரியா? MOULD. இந்த மோல்டு தான் வந்து அந்த அதனுடைய இது. நீங்கள் இது திமத்தையும் எழுதும்போது 2 தீமத்தையும் 1:13 என்ன எழுதுகிறாரு, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அந்த அதே வார்த்தை தான், சரியா? இப்போ என்னென்னா இந்த ஆரோக்கியமான சட்டம், இந்த மோல்டுன்றது என்ன சொல்கிறாரு, இந்த ஆரோக்கியமான சட்டத்துக்குள்ளே நீ உனக்கு உள்ள ஊற்றுனா என்ன வருதோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொள்ளளவு உள்ள ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தயிர் ஊற்றி வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அது எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு எந்த இதுக்குள்ளே ஊற்றுறீங்களோ அதுதான் வந்து வரக்கூடியது. இதுதான் அந்த மோல்டு. இப்போ என்னென்னா இங்கே வந்து இது கிரேக்க மொழியில் உள்ள ஒரு பதம், இது வந்து அங்கே நடைமுறையில் உள்ள பதம். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. அதாவது நான் வந்து அலுமினியம் டைகாஸ்டிங் கம்பெனி ஒன்று ஹேண்டில் பண்ணேன், அலுமினியம் அண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனி. இந்த அலுமினியம் டைகாஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டை இருக்கும், அந்த டைக்குள்ளே இந்த அலுமினியத்தை ஊற்றுவாங்க. இந்த அலுமினியம் டையில் வந்து என்ன ஷேப் இருக்கோ, இப்போ ஆட்டோ இது காரில் வந்து வாட்டர் பம்ப்பு இல்லை இது இல்லை ரியர்வியூ மிரரு இல்லை டைனமோ என்ன ஷேப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு மோல்டு செஞ்சுட்டு டை செஞ்சுட்டு அதில் வந்து இதை அலுமினியத்தை ஊற்றுவாங்க. இந்த அலுமினியம் எவ்வளோன்னா அலுமினியம் மெல்ட் ஆகிறது 660 டிகிரி, 660 டிகிரியில் தான் அலுமினியம் மெல்ட் ஆகும். அந்த 660 டிகிரியில் ஃபர்னஸ் இருக்கும், அந்த ஃபர்னஸ்லேருந்து கரெக்டாக நீங்கள் என்ன ஷேப்புக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அந்த அளவை ஊற்றுனீங்கன்னா அது டக்குன்னு அந்த மோல்டில் போய் ஊற்றுனோடனே அதை அடித்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பு என்ன என்ன மாதிரி வேணுமோ அந்த இது வந்துடும். அதை அதுக்கப்புறம் அங்கே வச்சுட்டிங்கன்னா கூல் ஆயிரும். கூல் ஆனதுக்கப்புறம் அந்த சைடெலாம் ஃபெட்லிங் பண்ணி அதை நீட்டாக்கிடுவாங்க. இப்போ இது சரியாக வரலை, உதாரணத்துக்கு அதை அடித்தாச்சு அது வரலை அப்படின்னா என்னென்னா அதை தூக்கி மறுபடியும் இதில் உள்ளே போட்டிங்கன்னா மறுபடியும் அது மெல்ட் ஆகி லிக்விட் ஆகிடும். ஏன்னா இது எப்பயுமே இந்த ஃபர்னஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு 700-750 டிகிரியில் தான் வச்சுருப்பாங்க. 800 டிகிரிக்கு மேலே போகக்கூடாது, 650 டிகிரி கீழே வரக்கூடாது. எப்போவுமே இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த அலுமினியம் வந்து எடுத்து எப்போயுமே ஊற்ற முடியும். இன்றைக்கி அலுமினியம் நிறையா இதில் நான் உங்களுக்கு சேர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கேமரா ஸ்டாண்டு நிறைய காரியங்களுக்கு அலுமினியம் உபயோகப்படுது. அலுமினியம் டைகாஸ்டிங் நிறையா நம்ம விண்டோஸுங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா முதல்ல விண்டோ ஹேண்டிலு எல்லா ஜன்னல் கதவு எல்லாமே அலுமினியம் தான். இப்போ தான் பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாமே அலுமினியம் தான். ஸோ அந்த அலுமினியம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் கூட. இப்போ இதே தான் இந்த பதம். இப்போ என்னன்னா முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த சாத்தானுடைய இதில் கீழ்ப்படியாமின் பிள்ளையில் போட்டு உங்களுக்கு இப்படி போட்டு எடுத்த உடனே நீங்கள் ஒரு குட்டி சாத்தான் போல் இருந்தீங்க.
புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன், நான் யாரையும் குட்டிச்சாத்தான்னு சொல்லலை. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளையாக கீழ்ப்படியாமல் இருக்கும்போது உங்களை ஊற்றி எடுத்தது யார்? சாத்தான் அதில் ஊற்றி எடுத்ததுனால அந்த மாதிரி இருந்தீங்க. இப்போது நீங்கள் புது ஆளாயிட்டீங்க, உங்களுக்கு புதுதான உபதேச சட்டம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணார்? அதை எடுத்து உள்ளே தூக்கி போட்டாச்சு. அந்த பழைய ஆளை தூக்கி உள்ளே போட்டாச்சு. அலுமினியம் கரைஞ்சிருச்சு, நல்லா ஞாபகம், அலுமினியம் கரைஞ்சிருச்சு, லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து தேவன் அவர் வச்சிருந்த கிறிஸ்து என்கிற மோல்டில் ஊற்றிட்டார். இப்போ கிறிஸ்துன மோல்டில் ஊற்றி உங்களை வெளியே எடுத்த உடனே இப்போ நீங்கள் கிறிஸ்துவை மாறிட்டீங்க. ஏன்னா இப்போ புதிய மனுஷன் ஆகிட்டீங்க, இப்போ ஒளியின் பிள்ளையாயிட்டீங்க. இப்போ நீங்கள் இருள் இல்லை, இப்போ வெளிச்சத்தின் பிள்ளையாயிட்டீங்க. இப்போ உங்கள் மோல்டு உங்களை பார்த்தா என்ன? கிறிஸ்து தெரிகிறாரு. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உங்களை தூக்கி இங்கே போட்டார். அதனால தான் ரோமர் 12:2 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்திற்கு ஒத்த பிரபஞ்ச இந்த உலகத்து பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன செய்யணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் புதிதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ என்ன, நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து என்னை ஊற்றி எடுத்ததுனால இப்போ நான் வேறு ரூபம் வேறு இதுக்கு வந்துட்டேன். முன்னாடி இப்படி இருந்தேன், இல்லை இப்போ இப்படி ஆகிட்டேன், அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? முன்னாடி நீங்கள் வேறு உருவத்தில் இருந்தீங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தீங்க, எடுத்தார், உள்ளே போட்டார், இப்போ புது மோல்டு கிறிஸ்து மோல்டில் போட்டு எடுத்துட்டார். இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? கிறிஸ்துவாக மாறிட்டீங்க. அப்போ என்னென்னா இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 17 நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. அப்போ என்னென்னா இங்கே நான் முடிவாக சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமான காரியம். இந்த 3 4 கீழ்ப்படிதல் இருக்குது. எப்படி கீழ்ப்படிதல்? த ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த், இல்லை சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதல், உபிசேஷ சட்டத்திற்கு கீழ்ப்படிதல். அப்போ என்னென்னா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன? அவன் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதா? அப்போ என்ன, ஏசு கிறிஸ்துவ மேலே முதல்ல வந்து நான் கீழ்ப்படியும் போது நான் கிறிஸ்துவ போல மாறி எப்படி கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தாரோ அதுபோல் நானும் இறுதி வரைக்கும் கீழ்ப்படியக்கூடியவனாக இருந்து என்னுடைய மாஸ்டர், என்னுடைய லார்ட், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன், என்னுடைய இரட்சகருக்கு நான் எப்போதும் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன்கிற ஒரு அடையாளம் என்னென்னா, எ கிறிஸ்டியன் இஸ் த ஒன் ஹூ ஒபே. ஒரு கிறிஸ்தவன் என்பவனுடைய அடையாளம் என்ன? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவன். ஏன்னா அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியக்கூடியவனா. தீத்து கழுதும, தீத்து 2:11-14 என்ன சொல்கிறா பாருங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகிய இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்திருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ என்ன, நற்கிரியைகளை செய்யக்கூடிய மக்களாக. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அண்ணே வேறவங்க நற்கிரியை செய்கிறாங்களே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படாத மனுஷன் எந்த கிரியை செய்தாலும் அது நற்கிரியை அல்ல. என்ன காரணம்? ரட்சிக்கப்படாத மனுகிறன் செய்கிற கிரியை அவனுக்கு மகிமையை கொண்டு போய் சேர்க்குது, அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தான் நற்கிரியை செய்ய முடியும், அப்போ தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும். பேதுரு இதை குறித்து எழுதும்போது 1 Peter 2:22-23 பாருங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, எது ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும்போது இயேசு கிறிஸ்து உங்களை சுத்தம் பண்ணி அவருக்கு மூலமாக நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியாத. அதனால தான் 18 வசனத்தில் என்ன சொன்னார், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாகினீர்கள். அப்போ நம்ம என்ன ஆகிறோம், நம்ம விடுதலை பெற்றுட்டோம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முதல் முதலாக சுதந்திரம் பெற்றோம், நம்ம இப்போ அடிமைகள் அல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிறிஸ்தவன் ஆகிட்டோம், அதனால் நம்ம நீதிக்கு அடிமைகள் ஆகிட்டோம். ஆனால் கிறிஸ்துவ அறியாதவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவத்துக்கு அடிமைகளாக இருக்காங்க, நம்ம நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இப்போ நம்ம நீதிக்கு அடிமைகளானதுனால முதன் முதலாக நமக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரு, மனப்பூர்வமாய் அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம முதல்ல அப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்மளை ஒரு புது மனுஷனாக ஒரு புது மோல்டில் போட்டு இந்த பாரு கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியதா, நம்மளை அவருடைய புகழ்ச்சிக்காக அவருடைய மகிமைக்காக நாம் அவருக்கு நற்கிரியை செய்கிறவங்களா, அவருடைய நாம மகிமைக்காய் வாழக்கூடிய மக்களாக நம்மளை புதிதாக மாற்றிட்டார். அதனால தான் அந்த மோல்டில் கிறிஸ்துன்னு பேர் இருக்கிறதுனால தான் நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அடுத்த முறை கண்ணாடியில் பார்க்கும்போது ஆண்டவரே மோல்டில் ஊற்றி எடுத்துட்டீங்க, இந்த மோல்டில் கிறிஸ்துன்ருக்கு, நான் கிறிஸ்தவன், அப்போ அதுக்கேற்ற மாதிரி கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, உம்முடைய வார்த்தைக்கு இன்றையிலிருந்து நான் கீழ்ப்படியக்கூடிய மகனாக வாழ்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? உன்னதத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே எங்களை உம்முடைய மகனாய் மகளாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறீங்க. நாங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், எங்களை மீட்டெடுத்து இதோ உபதேச சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய மோல்டில் போட்டு அதில் எங்களை உருவாக்கி எங்களை ஒரு புது மனுஷனாக மனுஷியாக உம்முடைய பிள்ளையாய் இந்த பூமியில் கிறிஸ்துவனாய் எங்களை வச்சிருக்கிறீங்க. அந்த கிறிஸ்தவன் உள்ளத்தில் உம்முடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியக்கூடியவன், நாங்களும் எங்கள் உள்ளங்களில் மனப்பூர்வமாய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேறொருத்தவங்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரையும் ஜபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காக நீங்கள் ஜபிக்கும்படி கேண்டிக்கொள்கிறேன். ஆமேன்.